நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி தொலைக்காட்சி. மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 25,000 மேற்பட்ட பணியிடங்களில் ஆட்களை நியமிக்க திமுக அரசு தயங்குவது ஏனென டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். செந்தில் பாலாஜி மீதான வழக்கு ஜூலை 7 ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பன்னாட்டு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் விழா நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போதைப்பொருள் இல்லா தமிழகம் அமைப்போம் என கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திட்டக்கழிவு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்களை சென்னையில் செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி தாமாக உணவு எடுத்துக் கொள்வதாக காவேரி மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 6 பலியாகியுள்ளனர், 10 காயமடைந்துள்ளனர். இந்தியா பேசுவதை உலகமே இப்போது உன்னிப்பாக கேட்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் வன்முறை தொடர்பாக டெல்லியில் உள்ள இல்லத்தில் பிரதமர் மோடி மத்திய மந்திரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு உலகிற்கு நன்மை பாய்க்கும் என ட்விட்டரில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மணிப்பாக்கம் பெண் போலீஸுக்கு நட்சத்திர விருதை போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால் வழங்கினார். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை வாரியத்தின் மானிய திட்டங்கள் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. கடலூர் அருகே புனிதவேல் திருமுருகன் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் பழனியில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. ஈரோடு அகில்மேடு விடுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் ஊழியர்களின் திடீர் போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு 2 உணவு வழங்கப்படவில்லை. உலக செய்திகள். பாகிஸ்தானில் கனமழை பெய்த நிலையில் மின்னல் தாக்கி 10 உயிரிழந்துள்ளனர். இங்கிலாந்தில் போதைப்பொருள் விற்பனை கும்பலை சேர்ந்த இந்திய வம்சாவளி பெண்ணுக்கு 7 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. டைட்டானிக் மூழ்கிய கடல் பகுதியில் ஏதோ இருக்கிறது என இயக்குநர் ஜேம்ஸ் கேமரூன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தேசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப்பில் தமிழக அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.